எட்டு வருடம் ஆற அமர காத்திருந்து ஆறாமுதனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவி. வடசென்னை திரைப்பட பாணியில் கணவனுக்காக கொலை சம்பவத்தை அரங்கேற்றினாரா முத்தமிழ் செல்வி. அவர் உட்பட 16 பேர் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் கைது. $20,00,000 கூலி பேசி கொலை நடந்ததாக வழக்கு பதிவு. எங்கு என்ன நடந்தது? செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரில் கடந்த பிப்ரவரி 29 காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆறாமுதன் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சத்தியமங்கலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றங்களில் 9 பேர் சரணடைய அவர்களிடம் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். ஓட்டேரி காவல்துறையினரின் துரித விசாரணையில் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவி முத்தமிழ் செல்வி உட்பட 16 பேர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டது தெரியவந்து, திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளருமான முத்தமிழ் செல்வி, கார் ஓட்டுநர் துரைராஜ், சேதுராமன், அல்லா என்கிற தமிழ் செல்வன், தீபக் ஸ்ரீராம், முகிலன் உள்ளிட்டோரை கைது செய்திருந்தனர். திமுக பிரமுகர் ஆறாமுதனை கொலை செய்வதற்காக 20,00,000 கூலி பேசப்பட்டு அட்வான்ஸாக 7,00,000 கொடுக்கப்பட்டதாக அறிந்த போலீசார் அந்த கும்பலிடமிருந்து 5,00,000 ரூபாய் பணம், 6 செல்போன்கள், ஒரு கார் மற்றும் கத்திகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தியதில் திடுக்கிட வைக்கும் 8 வருட பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. முத்தமிழ் செல்வியின் கணவர் விஜயராஜ் சென்னை வண்டலூரில் பிரபல தொழிலதிபராக இருந்து வந்தார். மேலும் திமுகவில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளராகவும் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2016 ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தன்னுடைய மனைவி முத்தமிழ் செல்வி போட்டியிட விஜயராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த சமயத்தில்தான் விஜயராஜை மர்ம கும்பல் ஒன்று பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டனர். இந்த வழக்கில் தற்போது கொலை செய்யப்பட்ட ஆறாமுதன் சம்பந்தப்படவில்லை என்றாலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவே முத்தமிழ் செல்விக்கு தகவல் வந்திருப்பதாக, 8 வருடமாக ஆறு அமர காத்திருந்து தற்போது ஆறாமுதனை கூலி பேசி கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் காவல்துறையினர் தகவலை வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து முத்தமிழ் செல்வி உட்பட 16 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.